டயபெட்டிஸ் வந்து வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உணவு பழக்கங்கள், சரியான உணவு பழக்கம் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து நல்ல தூக்கம் வந்து வேணும். இப்போ டயபெட்டிஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதில் வந்து பல்வேறு பாதிப்புகள் இருக்குது, பல்வேறு சிம்டம்ஸ் வந்து இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் அது உங்களுக்கு தெரியாது. அந்த பாதிப்பு ஏற்படுத்தும் போது அதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து இல்லை ஆன்ட்டி இல்லை நம்ம சொந்தக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, கேட்டால் டாக்டர் ஏதோ ரத்த குழாய் வந்து உள்ளே வெடிச்சிச்சு, டயபெட்டிக் ரெட்டினோபதினு சொல்லுவாங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை உங்கள் சீட்லேருந்து எழுந்து 20 அடி நடக்கணும். ஏதேனும் ஒரு 20 அடிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய க்ரீனான ஆப்ஜெக்ட், ஒரு செடியை பார்க்கலாம், இதை ஒன்று பார்த்துட்டு வந்து திரும்ப உட்காரும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரடையுது. அதை ஒரு பக்கெட்டில் வெதவெதப்பான தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு இதை யூஸ் பண்ணி காலை வந்து ஒரு 2-5 நிமிஷம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா காலில் வந்து நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிபி எப்படி குறைக்கலாம்னா, நீர் காய்கறிகள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தும் போது சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், பீன்ஸு இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது, நீர் நார்ச்சத்துள்ள காய்கள் யூஸ் பண்ணும்போது, ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சச்சிதானந்தம், இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவர். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயதுக்கு மிகையானவர் இருந்தாங்க, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அதில் நிறைய பேருக்கு நம்ம கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக வாக்கிங் போகிறீங்க, எதுக்காக ஜாகிங் போகிறீங்க, இவ்வளோ தூரம் மெனக்கெடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் வந்து எனக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு பெரும்பாலான மக்கள் வந்து சொன்னாங்க. இதில் சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அவங்களோட உடல் நலத்தை காக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்காகவும் அந்த பயிற்சி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டயபெட்டிஸ் வந்து அந்தளவுக்கு பெருகியிருக்கு. வீட்டுக்கு ஒருத்தராவது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்க மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரை கேட்டாலும் இப்போ வந்து நான் எந்த மாத்திரை சாப்பிட்றேன், இந்த மாத்திரை சாப்பிட்றேன், ஒரு பார்க்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம், டீ கடையில் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு மாத்திரை போடுறாங்க. இந்த டயபெட்டிஸ்ன்றது வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து மக்களை வந்து ஆட்டி படிச்சுட்டு இருக்கு? இந்த டயபெட்டிஸ்ன்றது ஏன் எல்லார் வீட்டுக்கு உள்ளேயும் நுழைஞ்சிருச்சு? ஏன் இந்த டயபெட்டிஸ்ன்றது இந்த ஜெனரேஷனில் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கு? நம்ம அப்பா அம்மா காலத்தில் அவ்வளோ இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் டயபெட்டிஸ் எங்கேயோ 1 லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. இப்போ ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுது. இதுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு காரணம் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்திலையும் இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல். இது வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ல ஒன் ஆஃப் தி கிளாசிபிகேஷனாக வந்து பாடத்திட்டத்திலே வந்து இருக்கு, மருத்துவ பாடத்திட்டத்தில். இதில் வந்து டயபெட்டிஸ் டைப் 1 சொல்றாங்க, டைப் 2. டைப் 1 வந்து சின்ன வயசுலேயே வருது, அது வந்து இன்சுலின் டிபெண்டாக இருப்பாங்க. டைப் 2 வந்து மருந்து மாத்திரைகள் மிடில் ஏஜில் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே ஒரு 20-25 வயசு உள்ளவங்களுக்கே இந்த மாதிரியான டயபெட்டிஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. டயபெட்டிஸில் இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து டயபெட்டிஸ் வந்து வருது. இது எல்லாம் என்னடா ப்ரெக்னென்சி டைமில் டயபெட்டிஸ் வருது, அதுக்கப்புறம் இந்த டயபெட்டிஸ் வந்து இருக்குது இல்லையான்னா சில பேருக்கு வந்து இருக்கிறது இல்லை, பெரும்பாலான மக்களுக்கு வந்து இருக்கிறது இல்லை. டயபெட்டிஸ் வந்து வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உணவு பழக்கங்கள், சரியான உணவு பழக்கம் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து நல்ல தூக்கம் வந்து வேணும். அதுக்கடுத்து தேவையற்ற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் வரல நம்மளே வந்து ரொம்ப வருத்திக்கிறோம். இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, நம்மளுக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா, உங்கள் உடலுக்கு என்ன தேவையோ அதை தேவையான உணவு மட்டும் எடுத்தால் போதும். அப்போ எந்த விதமான உணவு வந்து எடுக்கிறது எனக்கு தெரியல, இதுக்கு நான் டயட்டிஷியனை பார்க்கணும், மருத்துவரை பார்க்கணும், எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக இயற்கை மருத்துவத்தில் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. நம்ம பாரம்பரியத்திலே அந்த விஷயங்களை நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து இந்த உபவாசம்ன்றது வந்து எல்லா ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்லேயும் வந்துருக்கு. அந்த மாதிரி அந்த ஃபாஸ்டிங் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் வந்து கம்மி பண்ணிவிட்டு நிறைய நார் சத்து நீர் சத்துள்ள காய்கறிகளை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மலச்சிக்கல் வந்து பெரிய சிக்கலாக வந்து எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதுதான். நம்ம பல பதிவுகளில் எந்த ஒரு நோய் எடுத்தாலும் இந்த உணவு, இந்த தூக்கம், இது ரெண்டுத்தையும் டச் பண்ணாமல் எந்த ஒரு நோயும் வந்து நீங்கள் சரி செய்ய முடியாது. ஆயுர்வேதமாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஹோமியோபதி மருத்துவமாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து உணவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல உங்களோட கேலரிஸ் வந்து கட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அதிகமான ஃபுட்டை வந்து சுவைக்காகவும் கலராக இருக்குது, நல்லா பார்க்குறது ருசியாக இருக்குது சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர்க்கணும். அதை விட ரொம்ப குறிப்பான விஷயம் பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு. பேக்கெட்டில் அடிக்கக்கூடிய எல்லாத்திலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போயிட்டு நம்ம உடம்புல வந்து பல்வேறு ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாற்றங்கள் ஏற்படுத்துறதுனால நம்ம உடலுக்குள்ள பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும், மெட்டபாலிக் ரேட் வந்து அஃபெக்ட் ஆகுது. மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுறதுனாலையும் டயபெட்டிஸ் மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அந்த ஹார்மோன் பிரச்சனைனால ஆண் பெண் இருபாலருக்கும் பல விதமான நோய்கள் வந்து வருது. இப்போ இந்த டயபெட்டிஸ் வந்து இன்சுலின் வந்து சுரக்கிறது வந்து கம்மியாகுது, பான்கிரியாஸோட பீட்டா செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால நம்ம டயபெட்டிக்காக மாறுறோம். சில பேருக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா இயற்கை மருத்துவத்தில் மற்றும் ஆயுஷ் மருத்துவத்தில் வந்து நீங்கள் வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கும்போது முற்றிலும் எந்த மருத்துவ மருந்துகள் இல்லாமலேயே நீங்கள் வந்து டயபெட்டிஸ் வந்து அருமையாக மேனேஜ் பண்ண முடியும். இப்போ டயபெட்டிஸ் வந்து
நம்ம நிறைய பேர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதில் வந்து பல்வேறு பாதிப்புகள் இருக்குது, பல்வேறு சிம்டம்ஸ் வந்து இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் அது உங்களுக்கு தெரியாது. அந்த பாதிப்பு ஏற்படுத்தும் போது அதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து இல்லை ஆண்டி இல்லை நம்ம சொந்தக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, கேட்டால் டாக்டர் ஏதோ ரத்த குழாய் வந்து உள்ளே வெடிச்சிச்சு, டயபெட்டிக் ரெட்டினோபதினு சொல்லுவாங்க. அதில் ஒரு பிளாக் கிரியேட் ஆயிடுச்சு, கண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன், இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு சரியாக தெரியலன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் எப்போ பார்த்தாலும் வந்து கால் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி டயபெட்டிஸ் பீப்புள் வந்து சொல்கிறது பார்த்துருக்கோம். இப்போ டயபெட்டிஸ் உள்ளவங்களே அதுக்கு வந்து நீங்கள் நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அதுக்குண்டான கரெக்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. டயபெட்டிஸ் வரதுக்கு முன்னாடி என்ன ப்ரிவென்ஷன் வந்து பண்ணலாம், வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வந்து ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் அது மேனேஜ் பண்ண முடியும், பெரிதான பாதிப்பு வந்து வராமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல கண் வந்து பாதிக்கும். கண்ணில் வந்து ரத்த குழாய்களை வந்து அடைப்பு ஏற்படலாம், இல்லை வந்து ரெட்டினாவில் வந்து ரத்த கசிவுகள் வந்து ஏற்படலாம். இது ஒரு விதமான பாதிப்பு. கேட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகுறது, இது இந்த பாதிப்பு வரதுனால கண் மங்களாக தெரியும், கண்ணில் ஒரு புறவை வந்து மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் கரெக்டாக உங்களோட டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம். அடுத்து கிட்னி வந்து பாதிக்கும், ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரலாம், லிவர் செரிமான கோளாறு வந்து ஏற்படும். நிறைய டயபெட்டிஸ் பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலால் அவதிப்படுது நம்ம பார்த்துருக்கோம். அடிக்கடிக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுது. பல்வேறு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய் கால் வந்து எரிச்சலாக இருக்குது, மத மதப்பாக இருக்குது, காலில் வந்து ஏதோ குத்துற மாதிரியே இருக்குது, காலில் வந்து நான் செப்பல் போட்டாலும் செப்பல் என் கலண்டு போது, அது என்னோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படிங்க சார் மேனேஜ் பண்ணுறது? எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி உணவு நான் எடுத்துக்கிறேன், டாக்டர் கொடுக்குற பரிந்துரை பொருள் மெடிசின்ஸ் நான் கரெக்டாக சாப்பிட்றேன், அப்போ ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இருக்கா, இல்லை நம்ம இயற்கை மருத்துவத்திலையும் பாரம்பரிய மருத்துவத்தில் ஏதாவது சொல்லியிருக்காங்களேன்னா பல்வேறு விதமான முறைகளை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கண்ணுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐவாஷ் கப்னு ஒன்று உங்களுக்கு கடைகளில் வந்து கிடைக்கும். இந்த ஐவாஷ் கப்பை எடுத்து கண்ணை வந்து தினமும் க்ளீன் பண்ணலாம். ஐவாஷ் கப்பில் தண்ணியை ஊற்றிட்டு கண்ணுக்கிட்ட வச்சு அது கண்ணை வந்து விழிச்சு விழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா கண் வந்து க்ளீன் ஆகிடும். அடுத்து நல்ல ஒரு யோகா எக்ஸசைஸ் செய்யலாம். இப்போ மொபைல் கம்ப்யூட்டர்ன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருள் ஆயிடுச்சு. இதை உபயோகப்படுத்துறவங்க வந்து அதோட ஸ்கிரீன் டைம் வந்து குறைக்கலாம். அடுத்து 20-20-20 ஒரு ரூல் இருக்கு, எவ்ரி 20 மினிட்ஸ் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை உங்க சீட்லேருந்து எழுந்து 20 அடி நடக்கணும். ஏதேனும் ஒரு 20 அடிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிரீனான ஆப்ஜெக்ட், ஒரு செடியை பார்க்கலாம், இதை ஒன்று பார்த்துட்டு வந்து திரும்ப உட்காரும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரடையுது, கண்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, ரீசெட் ஆகுது, மற்றும் உங்களுக்கு வந்து அந்த கண் வந்து இமைக்கிற நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா நீங்கள் மொபைலை வந்து பார்த்துட்டு இல்லை கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கும் போது கண் இமைக்கிற நேரம் குறையும் போது உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தை பண்ணால் ஐவாஷ் கப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த 20-20 ரூலை வந்து ஃபாலோ பண்ணலாம். சில பேர் அந்த மாதிரி 20 நிமிஷம் ஒரு முறை எழ முடியலன்னு 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஆகுது இந்த விஷயத்தை வந்து செய்யும் போது உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் ஸ்ட்ரெயின் ஐ ஸ்ட்ரெயின் வந்து தடுத்துக்கலாம். அடுத்து இந்த கால் பிரச்சனை, எரிச்சல், மத மதப்பு, ஊசி குத்துறால் போகிறது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபிஷியன்சி விட்டமின் B12, இது வந்து மாத்திரைகள் வந்து உங்கள் மருத்துவர்கள் வந்து பரிந்துரைப்பாங்க, நீங்களும் அந்த மருத்துவர்கள் எடுக்கலாம். இது உணவில் வந்து எது அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு சாப்பிடலாம். அடுத்து ஃபுட் பாத் அப்படின்னு ஒரு இயற்கை மருத்துவத்தில் ஒரு முறை இருக்குது, அதை ஒரு பக்கெட்டில் வெதவெதப்பான தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், இது யூஸ் பண்ணி காலை வந்து ஒரு 2-5 நிமிஷம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா காலில் வந்து நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதில் இருக்கக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். ஏற்கனவே அந்த கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இந்த கால் எரிச்சல் மத மதப்பு வந்து குறையும், நல்ல சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதிகமான நேரம் நிற்கிறவங்க டீச்சர்ஸு, கண்டக்டர்ஸு, இல்லை போலீஸ்மேன், இந்த மாதிரி அதிகமான நேரம் நின்றுட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் இந்த டேபிள் சால்ட்டுக்கு பதில் நீங்கள் எப்சம் சால்ட்டுன்னு ஒரு பொருள் வந்து மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும், அந்த எப்சம் சால்ட் யூஸ் பண்ணால் அவங்க நல்ல அடிக்கடி காஃப் மசில் கிராம்ஸ் வந்து ஏற்படும், கெண்டைக்கால் வந்து பிடிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறவங்க இந்த வெதவெதப்பான தண்ணியில் வந்து எப்சம் சால்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். எப்சம் சால்ட்டோட கெமிக்கல்னே மெக்னீஷியம் சல்ஃபேட், எப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கனாலும் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுட் பாத் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காலில் ரத்த ஓட்டம் சீரடையும், காலில் இருக்கக்கூடிய அந்த வலி வந்து குறையும், நல்ல தூக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கும், கிராம்ஸ் வந்து வரவே வராது. இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம், டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸ் காலுக்கு எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் சில பேருக்கு வந்து எனக்கு பிபி இருக்குது, அதிகமான ப்ரெஷர் இருக்குது, எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு மக்கள் வந்து சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் மருத்துவமனைக்கு வந்தவங்களும் இது பிரச்சனையாகவே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க நிறைய கடையில் கிடைக்கக்கூடிய விளம்பரத்தில் வரக்கூடிய நிறைய பொருட்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க, சில பேருக்கு அதில் பலன் இருக்குது, சில பேருக்கு பலன் இல்லை. இப்படி இருக்கவங்களுக்கு மலச்சிக்கலுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்கள் மருத்துவர் சொல்ல போல நிறைய நார்ச்சத்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை சாப்பிடணும், ஈக்குவல் போர்ஷன்ஸ் சொல்லுவார்கள், சரி பங்கு. ஒரு கைப்பிடி சாதம்னா ஒரு கைப்பிடி காய்கறி இருக்கணும். இந்த காய்கறிகள் இருக்கும்போது அதிகமான நார்ச்சத்துகள் உள்ள இருக்கும்போது உங்களுக்கு மலம் வந்து எளிதில் வெளியேறும், உங்கள் உடம்பு வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும், உங்களோட உடம்பு வந்து இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்ல வேலை செய்யும். பிபி எப்படி குறைக்கலாம்னா நீர் காய்கறிகள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தும் போது சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், பீன்ஸு,
இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது, நீர் நார்ச்சத்துள்ள காய்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாடி ரெகுலேட்டடாக இருக்கும், உங்களோட ப்ரெஷர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ என்னங்க சாப்பிடக்கூடாது? அப்பளம், ஊறுகாய், அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச பொருள், மாமிச உணவுகளை வந்து கம்மியாக உபயோகப்படுத்தணும். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து குறைஞ்சிருக்கீங்க, சுகர் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து வெயிட் இது கண்டுபிடிச்சாச்சு, வெயிட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் மருந்து மாத்திரைகள் வந்து டாக்டர் கொடுத்துருக்காரு, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ ஓரளவு கண்ட்ரோலாக இருக்குது, ஆனால் உடம்பு தளர்ந்து போயிருக்கு, என்னோட ஸ்கின்னில் வந்து ஸ்கின் டோன் வந்து நல்லா இல்லை, மசில் டோன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இயற்கை மருத்துவத்தில் அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கரா சூர்ணம் வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் தொடர்ந்து இரவு வேளையில் வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு அரை ஸ்பூன் விகிதாச்சாரத்தில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மசில் டோன் கிடைக்கும், நல்ல வீரியம் கிடைக்கும். குறிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு, எரக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து இருக்கவங்களுக்கு, வீரியம் கம்மியாக இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதை எடுத்தும் சில பேருக்கு வந்து சுகர் கண்ட்ரோலில் இருந்து நம்மளுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி சரியான காரணத்தை கண்டுபிடித்து அது மருத்துவம் எடுத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த வெயிட் குறைஞ்சிருக்கு, இதை எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறது, எனக்கு வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், அது அஸ்வகந்தாவும் சாப்பிட்டேன் ஆனால் உணவில் ஏதாவது நம்ம சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்ச்சத்து நீர்ச்சத்துள்ள காய்கறி ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நட்ஸை சேர்த்துக்கலாம். மாமிச உணவை வந்து கண்டிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், வேறு ஏதேனும் பிரச்சனை இல்லாதவங்க மருத்துவர் வந்து தவிர்க்க சொல்லியிருந்தால் மட்டும் தவிர்க்கலாம், இல்லைனா டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாரும் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து மஞ்சக்கரு வந்து வேண்டாம், முட்டை வெள்ளைக்கரு சாப்பிடலாம். வாரம் ஒரு முறை 50 கிராம் ஃபிஷ், சிக்கன் அல்லது மட்டன் வந்து எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து இருக்கும், அவங்க ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க மட்டும் மாமிச உணவுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட்றதுனால உங்களுக்கு கால்சியம் கிடைக்கும், போனுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். டயபெட்டிஸ் சம்மந்தமான பல்வேறு பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதே போல் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.